అందరికీ నమస్కారం. ప్రజెంట్ నేను చెన్నైలోని మైలాపూర్ దగ్గర ఉన్నాను. తెలంగాణ మాజీ గవర్నర్ డాక్టర్ తమిళసై సౌందరరాజన్ ఇప్పుడు చెన్నై సౌత్ నియోజకవర్గం నుంచి పార్లమెంట్ అభ్యర్థిగా పోటీ చేయబోతున్నారు. ఏప్రిల్ 19న ఎన్నికలు జరగబోతున్నాయి. సో ఈ నేపథ్యంలో ఇప్పటికే ఎలక్షన్ క్యాంపెయిన్ స్టార్ట్ చేశారు. సో ఎలక్షన్ క్యాంపెయిన్ లో భాగంగా ఇప్పుడు ఆవిడ రోడ్ షోలో పాల్గొనబోతున్నారు, రోడ్ షో నిర్వహించబోతున్నారు. సో మనం కూడా డాక్టర్ తమిళసై సౌందరరాజన్ రోడ్ షోలో పాల్గొందాం. ఆవిడతో పాటు ఈ రోడ్ షోలో నడుచుకుంటూ వెళ్తూ ఆవిడ ఈ ఎన్నికలకు ఎంతవరకు సంసిద్ధంగా ఉన్నారో తెలుసుకునే ప్రయత్నం చేద్దాం. రండి. తమిళసై సౌందరరాజన్ రోడ్ షోలో భాగంగా ఈ ఆటో కూడా వెనకనే వెళ్తూ ఉంది. అయితే ప్రజెంట్ నేను ఇప్పుడు ఆటో ఎక్కి వెళ్తూ ఉన్నాను. డాక్టర్ తమిళసై సౌందరరాజన్ రోడ్ షో జరుగుతూ ఉంది, ముందుకు పోతూనే ఉంది. అయితే ఒక చెరువు ప్రాంతం ఉంది, అక్కడ ఆ సరౌండింగ్స్ లోనే ప్రతి పార్టీ కూడా వారి ప్రచారాలను మీటింగ్స్ ఎక్కడ కండక్ట్ చేస్తారు. సో అక్కడి వరకు కూడా ఇప్పుడు ఈ రోడ్ షో వెళ్తూ ఉంది. అయితే తమిళసై సౌందరరాజన్ ఎన్నికల్లో తనని ఓటు వేసి గెలిపించాలి అంటూ ఇంటింటికి వెళ్తూ కూడా ప్రచారాన్ని ముమ్మరంగా చేస్తూ నన్ను గెలిపించండి అంటూ కూడా ఆవిడ అందరినీ కూడా కోరుకుంటున్నారు ప్రజలందరినీ. సో మనకు కూడా ఆ రోడ్ షోలో అలా సాగుతూ వెళ్ళి చివరిగా ఆమెతో మాట్లాడే ప్రయత్నం చేద్దాం.
நான் வந்து இந்த பகுதி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்போ இங்க போட்டி போட்டேன். என்னோட ஒரு பத்திரிகை சகோதரர் கேட்டார், மற்ற வேட்பாளருக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டார். தாமரை மலர்ந்தே தீரும் என்பதை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்க, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெருவில் இருக்கணுங்க, நாலு சதத்துக்குள்ள இருக்க கூடாது, பிரச்சனை வந்தா பயந்து போக கூடாது. உதாரணத்துக்கு சொல்றேன், தெலுங்கானால நான் ஆளுநரா இருக்கும் போது ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டாங்க, பெரிய பிரச்சனை, என்கவுண்டர் கூட நடந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். பெண்கள் எல்லாரும் போராடுறாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையான்னு போராடுறாங்க. இப்ப நான் சொல்றேன், எங்க பாதுகாப்பு அதிகாரிகள்ட்ட நான் அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்றேன், பாதுகாப்பு அதிகாரிகள் பதறாங்க, நீங்க கவர்னருங்க எப்படி அவங்க வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு. நான் சொல்றேன், பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அவர்கள் வீட்டுக்கு நான் போயே ஆவேன் என்று பாதுகாப்பை அத்தனையும் சுத்தம் என நடித்து விட்டு அவங்க வீட்டுக்கு போறேன். இது தெலுங்கானாவில் பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்தியது. நான் சொல்றேன், ஒரு ஆளுநர் ஆயிருக்கும் போதே ஒரு வீட்டை தேடி போனேன்னா, பார்லிமெண்ட் மெம்பர் ஆயிருந்தா, எம்பியா இருந்தா, எல்லா வீட்டையும் நான் தேடி வருவேன், மற்றவங்க மாதிரி இருக்க மாட்டேன். எப்படின்னா ரோட்ல நிக்கணுங்க, மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா போய் பார்க்கணுங்க. இல்ல ஓட்டு வாங்கிட்டு நாங்க நாலு செவத்துக்குள்ள இருப்போம், ஏதாவது ஒண்ணு ரெண்டு நிகழ்ச்சியில அட்டன் பண்ணிட்டு போட்டோ ஷூட் எடுத்து போட்டுக்குவோன்றது எங்களுது இல்ல. அதே மாதிரி 2016 வெள்ளம் வந்தது, போட்டை எடுத்துட்டு போனோம் வேளச்சேரி மயிலாப்பூர் போன்ற இடங்களில் எல்லாம், நான்கு நாள்ல போட்ல இருந்தோம். இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவரும் இதற்கு முன்னால் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவரும் ஏதாவது ஒரு சம்பவத்தை நீங்க சொல்ல முடியுமா? சவால் விடுகிறேன். அதனால ஒரு மாறுபட்ட அரசியல்வாதியை நீங்க பார்க்க வேண்டும், உங்கள் அக்காவை நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டுல ஏமாத்துறது அதிகமாய் போய்கொண்டே இருக்கிறது. இப்ப ஆளும் கட்சி திமுகவுக்கு ஒரு பதற்றம் வந்துருச்சு. என்ன பதற்றம்னா, அண்ணன் ஸ்டாலின் வாயை திறந்தாலே மோடி, தூக்கத்துல கூட பயந்து பயந்து எந்திரிக்கிறாராம், மோடி 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 மோடி. ஏன்னா மோடி அவரை தூங்க விட மாட்டேன்றார். தம்பி உதயநிதி சொன்னாரு, நாங்க இங்க வெற்றி பெறலன்னா தூங்க மாட்டோம்னு சொன்னாரு. இன்னைக்கு அவங்க தூங்க முடியல, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மோடி அவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார். என்ன சொல்ல போனா, தமிழ்ல மோடி பேசினா உங்களுக்கு என்னங்க? என் கூட ஒரு பொண்ணு படிச்சா நார்த் இந்தியன், தமிழ் பேசினா ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஏன் மொழியா அவங்க அடிக்கிறாங்களேன்னு. ஆனா அண்ணன் ஸ்டாலின் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ்ல பேசினா இவருக்கு உதறல் எடுத்துருக்கு. இவங்க எப்படி தமிழ் பேசுறான்னு நமக்கு தெரியும், மோடி அவர்கள் பேசுறது இவங்க தமிழோட நல்ல தமிழாவே இருக்குன்றது நமக்கு தெரியும். తమిళసై సౌందరరాజన్ గారు రోడ్ షోలో వెళ్తూ ఉన్నారు, ప్రజలందరికీ కూడా అభివాదం చేస్తూ వారిని ఓటు వేయాలి అంటూ కూడా వాళ్ళలో జోష్ నింపి ప్రయత్నం చేస్తున్నారు. సో మ్యామ్, లైక్ ఫ్రమ్ అన్ ఆర్ ఐఎమ్ లైక్ వాచింగ్ అండ్ ఫాలోయింగ్ ద ర్యాలీ అండ్ ఎవ్రీథింగ్ మ్యామ్, సో యు ఆర్ గెటింగ్ ఇమ్మెన్స్ రెస్పాన్స్ ఫ్రమ్ ద పీపుల్ దే ఆర్ కమింగ్ టు యూ అండ్ దే ఆర్ డూయింగ్ సంథింగ్ టు యూ, సో హౌ యు ఆర్ ఫీలింగ్ మ్యామ్, అండ్ హౌ ద ర్యాలీ ఇస్ గోయింగ్? ఐ రియలీ వెరీ హ్యాపీ. ఐ వాస్ వెరీ మచ్ అఫెక్షనేట్ టు ది తెలంగాణ పీపుల్. Because I had decision only to take MMA from Telangana. But I thought I should be more nearer to the people, more dearer to the people, and I should have set a different example of a parliament member should be. Yeah. Because the parliament members, just they get the votes and they doesn't look into the needs of the people. During Corona also, I appealed all the MLAs to the chain. ஒரு அற்புதமான அருமையான கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சியோடு அமைப்பதற்கு மிக சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்தவர் நம்மிடையே வந்திருக்கிறார். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறார். ஐயா அவர்களை பேச அழைக்கிறேன்.